எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பிரகாஷ்ங்க. நான் கோவை மாநகரத்துலேருந்து பேசுகிறேன். என்ன அண்ணா அக்கா இல்லை சொல்கிறீங்களா? நான் கோயம்புத்தூரில் வந்து பயோ செப்டிக் டேங்க் அப்படின்ற ப்ராசஸில் பயோ ஆலோசகராக இருக்கேன். இந்த பயோ அப்படின்னா என்னென்னா ஒரு சின்ன விளக்கம் தரேன். இப்போ பழைய காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல் கட்டி தான் வந்து செப்டிக் டேங்க் கட்டுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸை போட்டு இறக்கிடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயே செய்யப்பட்ட பயோ செப்டிக் டேங்க். இதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பயோ செப்டிக் டேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காங்கிரீட்னால கட்டப்பட்டு நம்ம குழிக்குள்ளே இறக்கி வச்சிருக்கோம். ஸோ அதனால் செப்டிக் டேங்க்ன்றது கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹலோ, அதுக்காக இன்ஜினியர்ஸ்லாம் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் ஒர்க்கு பண்ணித்தாங்க, சிவில் டேங்க் கட்டித்தாங்க. நான் கூடவே இன்னொரு எக்ஸ்ட்ரா டேங்க் தருவேன். அந்த டேங்கை போட்டு பதிச்சிட்டிங்கன்னா அந்த வாழ்கிற வீட்டில் எந்த விதமான செப்டிக் டேங்க்லேருந்து துர்நாற்றம்ன்றதே வராது. ஏன்னா நான் கழிவு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றிடுறேன். அந்த நல்ல தண்ணியை குக்கரில் ஆவி போகிற மாதிரி பண்ணிடுறேன். ஸோ வாயு மூலையில் வாயு இல்லாத தொட்டி தான் என்னோடது. அதனால் எங்கே வேணால் பதிச்சுக்கலாம். வாயு மூலையில் தான் போடணுன்றது அவசியம் கிடையாது. அதேமாதிரி கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் எந்த விதமான பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேயும் ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் ஒன். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா இனிமேல் இதை பயன்படுத்துங்க. கோயம்புத்தூர் மாநகரத்தை மட்டும் இல்லை, என்டையர் தமிழ்நாடையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். நம்ம இடத்த நம்ம தாங்க சுத்தமாக வச்சுக்கணும். அந்த வகையில் இந்த பயோசெப்டிக் டேங்கை பொருத்திக்கணும். இதில் என்னென்னா நாங்கள் ஒரு பாக்டீரியா தருவோம். அது ஒரு சின்ன மாத்திரை மாதிரி இருக்கும். அந்த பாக்டீரியாவை வந்து கலெக்ஷன் டேங்கில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா தண்ணி வந்து நல்லா சுத்த தண்ணியாக மாறிடும். லேப்லையும் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை தான் நான் வந்து எவாப்ரேட் பண்ணித்தரேன்னு சொன்னேன். அதனால் எவ்வளோ விலை வரும் தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னன்னா எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கேல்குலேட் பண்ணுறது தான் முறை. அதனால் எப்போனாலும் என்னை கூப்பிடுங்க, சைட் விசிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் தரேன். நீங்கள் கலெக்ஷன் டேங்கை நீங்களாக கட்டி வச்சுருந்தாலும் சரி, இல்லைன்னா எங்கிட்ட வாங்கிட்டாலும் சரி, நாங்கள் அதில் எந்த விதமான வற்புறுத்தலும் செய்கிறது இல்லை. இவாப்ரேஷன் டேங்கை எங்கள்கிட்ட வாங்கி பதிச்சிட்டிங்கன்னா இது துர்நாற்றம்ன்றது வராது, கரப்பாம்பூச்சி வராது. அதே மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுக்குவீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த பயோ கிளென்சர் யூஸ் பண்ணால் போதும். கவர்மெண்ட் வந்து இந்த க்ளீனிங் ப்ராசஸை செஞ்சுத்தாங்கன்னு தான் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இதை நம்ம செஞ்சு சென்ட்ரல் ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ணும்போது அவங்களும் சந்தோஷம்தான் போடுவாங்க, ரைட்டா? அதனால் ரெகுலராக வந்து இந்த டேங்கை க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இருக்குது. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? டக்குன்னு கூப்பிடுங்க. 9842101030, ரைட்? தேங்க்யூ, பை பாய். ஹாய், திஸ் இஸ் சிவா ஃப்ரம் கோல்டன் பே ரிசார்ட்ஸ். டூ இயர்ஸ் பேக் எங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் இஷ்யூஸ் ரொம்ப இருந்துச்சு. குணா சாரை பார்த்து அந்த பயோசெப்டிக் ப்ராடக்ட்டை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் 2 வருஷத்துக்கு முடி வரைக்கும் வருஷத்துக்கு நியர்லி 2 lakhs அண்ட் எபோவ் நாங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தோம் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதுக்காக. சார் ப்ராடக்ட் போட்ட பிறகு எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பயோ கிளென்சர் மட்டும்தான் போகணும். சார் கரெக்டாக இது ரிமைன் பண்ணி அந்த ப்ராடக்ட் அந்த பயோ கிளென்சரை போடுறதுனால எங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் இஷ்யூஸ் இது டில் நோ எதுவும் வரல. சார் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. கரெக்ட் டைத்தில் என்ன சொல்யூஷனோ அது கரெக்டாக கொடுத்துட்றாங்க. பெஸ்ட்டு ப்ராடக்ட் சார் எங்களுக்கு கொடுத்ததுக்காக சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ். குட் ஆஃப்டர்நூன், வாசுதேவன். Eco-friendly and all the human waste are converted as pure water and get evaporated in the process. The soil is not getting corroded or spoiled. It's a wonderful invention and the benefit of it I am yet to experience it. Before that I would like to comment on Manzoor, who has executed this tank erection and fittings. In fact, in my lifetime, I am seeing the toughest job being performed in a very precise manner, as if it gave me an experience of seeing a Hollywood movie. Such a perfection, precision in executing the job, and that too a huge
ஹியூஜ் வெயிட் அமௌண்டிங் டு 850 கேஜி இஸ் நாட் அ ஜோக் வித்தவுட் டேமேஜிங் தி ப்ராப்பர்ட்டி வித்தவுட் கெட்டிங் எனி திங் லாஸ்ட் இன் தி ப்ராசஸ் ஹட்ஸ் ஆஃப் டு தி எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மன்சூர் இன்ஃபேக்ட் த கம்பெனி இஸ் ரியலி லக்கி இனஃப் டு ஹாவ் மிஸ்டர் மன்சூர் ஆஸ் தி இன்ஸ்டலேஷன் டீம் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் இன் தி ஃபியூச்சர் அண்ட் லெட் ஹிம் சர்வீஸ் கண்டினியூ அண்ட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ரியலி அ யூஸ்ஃபுல் ஒன் அண்ட் வி ஆர் ஹெல்பிங் தி சொசைட்டி லேண்ட் சேண்ட் எவ்ரி திங் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் கோஆப்ரேஷன் ஐ அப்ரிஷியேட் அண்ட் ஒன்ஸ் அகேன் சே குட் லக் டு யூ அண்ட் யுவர் டீம் பெஸ்ட்